எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 Mantra யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 30/6/2019 அன்று பிரதோஷம், ஞாயிறு பிரதோஷமாக வர இருக்கக்கூடிய இந்த நாளிலே பல சிறப்புகள் இருக்கிறது. பொதுவாக பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பான ஒன்று தான். அதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் வரக்கூடிய பிரதோஷங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என ஆன்மீக பெருமக்கள் கூறுகிறார்கள். பொதுவாக இந்த பிரதோஷ கால நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 முதல் 6 வரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு காலம் எப்போன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாலை 4:30 முதல் 6 வரை இருக்கும். எனவே இந்த ராகு காலமும் பிரதோஷ காலமும் இணைந்து வருகிற ஒரு நாளாக இந்த ஞாயிறு பிரதோஷம் இருக்கிறது. இந்த ஞாயிறு பிரதோஷ காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்திலும் ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் உங்களுக்கு பல்வேறு எண்ணிலடங்கா பலன்கள் கிட்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக ராகுகால வேளையில் துர்காதேவிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக சிவாலயங்களில் துர்காதேவிக்கு சன்னதி இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் துர்கைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். நவகிரகங்களை வழிபட்டு பிரார்த்தித்து நீங்கள் வந்து வழிபாடுகளை செய்யலாம். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் இருவருக்கும் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபடலாம். பொதுவாக இந்த ஞாயிறு பிரதோஷ காலத்தில் நீங்கள் ராகு கேதுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது மூலமாக உத்தியோகம் சிறக்கும், அனைத்தும் நல்லபடியாக நடப்பதற்கு சிறப்பான ஒரு பலனாக இருக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு செவ்வரளி மற்றும் வில்வேலையால் அர்ச்சனை செய்து நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். முடிந்தால் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் தயிர் சாதத்தை கொடுத்து நீங்கள் சிவபெருமானை வணங்கலாம். ஞாயிறு பிரதோஷத்தை நீங்கள் செய்தால் வீட்டிலே சுப செய்திகள் வந்து சேரும், குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கும், குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் உங்களுடைய தொழில் வளம் நிச்சயம் பெருகும். யாரும் இந்த ஞாயிறு பிரதோஷத்தை தவறவிட வேண்டாம். நிச்சயம் நீங்கள் வழிபாடு செய்து நல்ல பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.